பாண்டியராஜன் தற்போது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் தாரகை கத்பட் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் விஜயதாரணி காங்கிரஸ் எம்எல்ஏவில் இருந்து விலகியதன் பிறகாக விளவங்கோடு சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல் அங்கே நடைபெறும் என இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கிடையே நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றனர். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிதான் அந்த பகுதியில் போட்டியிருந்தது. தொகுதி பங்கீட்டின் அடிப்படையில் கூட்டணி கட்சியின் தர்மத்திற்காக மீண்டும் காங்கிரஸ் கட்சிதான் போட்டியிடும் என்கின்ற அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. விளவங்கோடு தொகுதியில் இருந்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவதற்காக 130 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அவருடைய அந்த விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளிவந்த நிலையில் தாரகை கட்பட் என்பவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அந்த விளவங்கோடு தொகுதியில் இருந்து ஒரு 50 மேற்பட்டோர் நேரடியாக டெல்லி தலைமைக்கு சென்று தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டுகளை குறிப்பிட்டு காட்டி அவர் கட்சிக்காக சில வேலைகளையும் குறிப்பிட்டு காட்டி தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தேசிய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது தாரகை கட்பட் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை முன்வைத்திருந்தனர். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையில் உள்ளமான சத்தியமூர்த்தி பவனில் விளவங்கோட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு பெற்றவர்கள் 20 மேற்பட்ட தொடர்ச்சியாக அங்கே முகாமிட்டிருந்தனர். ஆனால் தற்போது தாரகை கட்பட் என்பவருக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் விருப்ப மனு பெற்றிருக்கக்கூடியவர்கள் சத்தியமூர்த்தி பவனில் இருந்தாலும் தேசிய தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களால் வழங்கப்பட்டிருந்தது. தாரகை கட்பட் என்பவர் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.